மணிகண்டன், நீங்க எப்படி பாக்குறீங்க இந்த விஷயத்தை? ஏன்னா நம்ம இடதுசாரிகள் கம்யூனிஸ்ட் கட்சின்ற ஒரு சின்ன கண்ணோட்டத்தில் மட்டுமே இதை கட்சி சார்ந்த விவாதமாக மாற்றாம தமிழ்நாட்டிலையும் பல கொடுமைகள் நடக்கிறப்போ ஒரு எதிர்கட்சியாக செயல்படக்கூடிய மக்கள் நலன் சார்ந்த அரசியல் கட்சிகள் மௌனமாக இருப்பது கூட்டணி கட்சிக்குள் ஒரு நெருடலை ஏற்படுத்தக்கூடாதுன்ற பார்வை இருக்குது அதுக்குள்ள. தமிழகத்தில் ஜனநாயகத்தின் குரலாக விழித்துக் கொண்டிருக்கிற நியூஸ் தொலைக்காட்சிக்கு வணக்கங்க. என்னோட ஆடியோ சரியா இருக்குல்ல? இருக்கு இருக்கு, பேசுங்க. சரிங்க. அதாவது மரியாதைக்கு ஐயா ஆவடி குமார் அவர்கள் பேசுறப்ப நான் எப்பயும் அவருடைய கருத்தோட பெரும்பகுதியா 99% ஒத்துப்போவேன். ஆனா இன்னைக்கு ஒரு துரதிருஷ்டமான நிலைமை, நான் ஒரு மாறுபட்ட நிலை எடுக்கிறேன். முதல்ல ஒன்று சொல்லிடுறேங்க, கம்யூனிஸ்டுகள் மிகச்சிறந்த தேசபக்தர்கள், அதுல எனக்கு மாற்று கருத்தே கிடையாது. அண்டர்லைன், மிகச்சிறந்த தேசபக்தர்கள். இந்தியாவில் இருக்கிற மற்ற கட்சிகளிலிருந்தே அவங்க மாறுபட்ட கண்ணோட்டம் கொண்டவங்களா இருப்பாங்க, தேசம்ன்ற கண்ணோட்டத்தையும் அவங்க மாறுபட்டு இருப்பாங்க. இங்க கேட்கக்கூடிய விவாதத்தினுடைய மையப்புள்ளிக்கு வந்துடலாம். சொல்லிடுறேன், தேசபக்தர்கள் அண்டர்லைன் பண்ணிக்கங்க. அது எப்படின்னு கடைசியா கிட்ட கேளுங்க, பதில் சொல்லிட்டு இருக்கேன். அதாவது மறைந்த கருணாநிதி அவர்களை பத்தி இவரு நாஞ்சிலார் சொன்ன ஒரு வார்த்தை, கருவி குற்றம் அப்படின்னு சொல்லுவாங்க. 1962 ஏன்னா ரெண்டு விதமா தமிழக பிரச்சனை, தேசியத்துல கம்யூனிஸ்ட் எப்படிப்பட்ட நிலைமை எடுத்திருக்காங்கன்னு பேச வரதுனால கொஞ்சம் குறுக்கீடு பண்ணாம அனுமதிங்க. சீன யுத்தம் நடந்த போது தாய் நாடு இந்தியாவை ஆதரிக்கலாமா சீனாவை ஆதரிக்கலாமான்னு, அதாவதுங்க ஒரு அரசியல் கட்சி பாத்தீங்கன்னா பல காரணங்களால பிளவுபட்டிருக்கு. இந்திய தேசிய காங்கிரஸ் ஆகட்டும் திமுக ஆகட்டும், இந்தியாவில பிரிவுபடாத கட்சிகளே இல்லை. ஆனா தாய் நாடு இந்தியா மீது நம்மளோட எதிரி நாடு சீனா படையெடுத்து வந்தப்ப இந்தியாவை ஆதரிக்கலாமா இல்ல நம்ம சீனாவை ஆதரிக்கலாமாங்கிற அடிப்படையில ஒரு கம்யூனிஸ்டா இருந்த கட்சி ரெண்டா பிளவுபட்டு ஒரு கம்யூனிஸ்ட் போய் நாங்க சீனாவை ஆதரிக்கிறோம், இன்னொரு கம்யூனிஸ்ட் வேற வழி இல்லாம நாங்க இந்தியாவை ஆதரிக்கிறோம் அப்படிங்கிற மிகச்சிறந்த தேச பக்தர்கள் அவங்க. தாய் நாட்டு மீது பக்தி இல்ல, அது வரலாற்று தகவல்களை சில நேரம் நாம வந்து நியாயமா பேசணும். அப்படிப்பட்ட ஒரு நிலைப்பாட்டு தத்துவார்த்த ரீதியா அவங்க எடுத்தாங்க, நம்ம அதுக்குள்ள விவாதம் இல்ல. ஒரு நிமிஷம், அது இல்ல விவாதம். இல்ல இல்ல, பி டி ரணதேவே என்ன சொல்லிருக்காரு, அதே மாதிரி ஜனநாயகத்துல நாங்க எதற்காக பங்கெடுத்தோம்னா ஜனநாயகத்தை அழிப்பதற்காகத்தான் நாங்க ஜனநாயகத்துல பங்கெடுத்து. துக்ளக் ஆசிரியர் சோ கிட்ட வந்து ஜோதிபாசு, இல்ல இல்ல மணிகண்டன், அவங்க சிபிஐனுடைய ஸ்டாண்ட் வேற, சிபிஎம் உடைய ஸ்டாண்ட் வேற, சீனா ஸ்டாண்ட் எடுக்கலாமா ரஷ்ய ஸ்டாண்ட் எடுக்கலாமா அது விவாதம் கிடையாதுங்க. இங்க தமிழ்நாட்டிலேயும் ஒரு மனித உரிமை மீறல் நடந்துட்டு இருக்கு இல்லையா, அதன் மீது இடதுசாரிகளுடைய பார்வை ஏன் மங்களா இருக்குது? என்னுடைய பேச்சையே குறைச்சுக்கிறேன் சார். இந்தியா மேல அத்துமீறி இந்திய ராணுவ வீரர்கள் மேல தாக்குதல் நடத்துறாங்க, சீனா நடத்துறாங்க, உய்கர் முஸ்லீம்களை அவங்க நாட்டிலயே அடிச்சு கொல்றாங்க. இத வந்து கண்டிக்கிறேன்னு அவர் ரவீந்திரநாத் சொல்ல சொல்லுங்க, நான் பேச்சையே விட்டுறேன். இதை ரெண்டையும் கண்டிக்கிறேங்க, நான் இந்திய கம்யூனிஸ்ட் தான், சீனாவோட அடக்குமுறை இது பண்றேன். அதே மாதிரி கொரோனாவுக்கு நாம 140 கோடி பேருக்கு ஊசி போட்டதை கேலி பேசிட்டு ஜிங்பிங்கே வருக உலகை காக்க வருக அப்படின்னு நாங்க இது போட்டோம், இந்தியாவையும் நாங்க பாராட்டுறோம்னு சொல்ல சொல்லுங்க. நான் பேசுறதையே விட்டுறேன். இல்ல 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 மணிகண்டன், அது அது விவாதத்தினுடைய இன்னொரு கோணம் நீங்க பார்க்கக்கூடிய பார்வை. ஏன்னா சீதாராம் யெச்சூரியோ டி ராஜாவோ அவங்களுடைய நிலைப்பாட்டை சீனா இந்தியா பாகிஸ்தான் விவகாரத்துக்குள்ள சொல்லிட்டாங்க, நம்ம அதுக்குள்ள விவாதம் பண்ண வேணாம். இங்க கேட்கக்கூடிய கேள்வி, தீவட்டிப்பட்டியிலிருந்து வேங்கவையிலிருந்து பல இடங்கள்லயும் தீண்டாமை வன்கொடுமைகள் அதிகரிக்குது இல்லையா, ஏன் மணிப்பூருக்காக குரல் கொடுக்கக்கூடிய கட்சிகள் குறிப்பாக திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகள் இந்த விவகாரங்களுக்காக தமிழ்நாட்டினுடைய பிரச்சனைக்காக பேசுறது இல்ல? நீங்க கொடுப்பீங்களா 10 கோடி 15 கோடி? நீங்க கொடுப்பீங்களா? நியூஸ் ஏல இருந்து கொடுப்பீங்களா இல்ல அதிமுக கொடுக்குமா வேற ஏதாவது பண்ணலாம்? ஏன் சார், கம்யூனிஸ்ட பொறுத்தப்பட்டு ரெண்டுதான் சங்கரையாவுக்கு முன்பு சங்கரையாவிற்கு பின்பு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி பிரிக்கலாம், மரியாதைக்குரிய தாப்பாவிற்கு முன்பு தாப்பாண்டியருக்கு பின்பு அப்படின்னு பிரிக்கலாம் சார். இன்றைய கம்யூனிஸ்டுகள் திமுகவின் 6வது தொங்கு சதை. அதாவது சார், தகரம் கண்டுபிடிச்ச காலத்திலிருந்து உண்டிங்கிற ஒன்றை கண்டுபிடிச்சு நாங்க அப்படித்தான் கட்சி நடத்தினங்கிற காலமெல்லாம் போய் திமுக கிட்ட வந்து அடிமை சாசனம் எழுதி கொடுத்து கட்சியவே அடகுக்கு வச்சு 15 கோடி ரூபா எதுக்கு எடுத்தாலும் வர்க்க போராட்டம், ஏழைகளை போராட்டம், ஏழைகளுக்கான கட்சி அப்படின்னு சொல்லிட்டு திமுக கிட்ட இருந்து பண்டு வாங்கிட்டு கட்சி நடத்துற கம்யூனிஸ்ட் எப்படி சார் அந்த ஆட்சி எடுத்து அவங்க குரல் கொடுப்பாங்க? ஒண்ணு கேக்குறேங்க, 12 மணி நேரம் சட்டம் கொண்டு வந்தாங்க அதிமுக ஆட்சியில் நடந்திருந்தா எப்படி துள்ளி குதிச்சிருப்பாங்க? பரந்தூர் வந்து கிட்டத்தட்ட பாகிஸ்தான் மாதிரி இப்ப பார்டர் கட்டி 4 பக்கமும் பாரிகார்டர் போட்டு ஏதோ பாகிஸ்தான் எல்லைக்குள்ள போற மாதிரி இருக்குது. இந்த கம்யூனிஸ்ட்களை கண்டு தெரிஞ்சுதா பாசிச பாச ஆக்கான்னு சொல்றீங்களே, இவங்களுக்கு ஒண்ணு ஒரு பிரச்சனை சார், எங்க எங்க பிஜேபி இருக்குதோ எங்க ஏதாவது மைனாரிட்டிகள் மீது நாட்டுல தாக்குதல் நடந்ததோ அதுக்கு குரல் கொடுப்பாங்க, தமிழ்நாட்டுல மட்டும் கண்ணு இவங்களுக்கு மூடி போயிடும். அந்த மௌனம் ஏன் மணிகண்டன்?
அந்த மௌனம் ஏன் ஐயா நீங்க கொடுப்பீங்களா 10 கோடி, நீங்க கொடுப்பீங்களா 15 கோடி, அதுக்கு மேல தேர்தல் செலவெல்லாம் பாத்துக்குவாங்க, மேற்படி மேற்படி எல்லாம் பாத்துக்குவாங்க. எங்களுக்கு மக்கள் நலன் முக்கியம். நவீன கம்யூனிஸ்டுகள் இவர்கள், கார்பரேட் கம்யூனிஸ்டுகள், அவங்க ஆபீஸ போய் பாருங்க, யாருக்கு வாடகை பாருங்க, அவங்க கொள்கைகள்லாம் நீர்த்து போச்சு. அவங்க பாத்தீங்கன்னா இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்கிற கம்யூனிஸ்டோட நிலைமை வேற. வேங்கை வயல் கேவலம் ஒரு காலத்துல நாங்க சொல்லுவாங்க, தீண்டாம எடுத்து போராடும் புலிகள் நாங்கள் அப்படிம்பாங்க. 585 நாள் ஆகுது எஃப்ஐஆர் போட்டு, யாரா குற்றவாளின்னு கண்டுபிடிக்கல. கோயம்புத்தூர் குண்டு வெடிப்பை பத்தி பேசினாங்களா? மணிப்பூரை பத்தி பேசுவாங்க, மத்த எங்கேயாவது குண்டு வெடிச்சா பேசுவாங்க, ஆனா கோயம்புத்தூர்ல நடக்க சிலிண்டர் வெடிப்பு அது தவறி நடந்து தடவி கொடுக்குறாங்களே. தமிழகத்தை வந்து இந்தியாவின் போதை தலைநகராக மாற்றி இருக்கார் இப்படைய முதலமைச்சர். அவங்க கட்சி நிர்வாகி தான் அதுக்கு நம்பர் ஒன் ஆளா இருந்தார். அதை பத்தி இவங்க பேசிருக்காங்களா? ஏன் சார், சென்னையே மிதந்து மக்கள் எல்லாம் இது போனப்ப நாங்க எல்லாம் வடிநீர் கூடிய வடிநீர் வாயிலாம் போட்டுட்டோன்னு சொல்லிட்டு 40 கோடியில ரேஸ் நடத்த போராட்டம் கொத்தடிமிகளாக அறிவாலை நிலைய வித்வான்களாக மாறி அவர்கள் கொடுக்கும் காசிற்காக கண்ணிருந்தும் குருடர்களாக காசிருந்தும் செவிடர்களாக இருக்கிறார்கள் கம்யூனிஸ்ட் கட்சியிடம். பேசலாம் பேசலாம், அப்படிப்பட்ட ஒரு நிலைப்பாட்டோடு தான் அவங்க இருக்கிறாங்களான்ற ஒரு முக்கியமான ஒரு விவாதத்தை நீங்க உருவாக்கி இருக்கீங்க. மணிகண்டன், உங்களுடைய இறுதி கருத்து மிகச் சுருக்கமா. சார், நீங்க சொல்றதுல நான் இன்னொன்று மாறுபடுறேன். அதிமுக ஆட்சியில ரொம்ப வைலண்டாகவும் திமுக ஆட்சியில ரொம்ப சைலண்டாகவும் தான் போராடுறது கம்யூனிஸ்டோட குணம். அதிமுக ஆட்சியில பாருங்க, ஒரு பிரபல பாடகர் இயேசுதாஸ் எஸ்பிபி எல்லாம் மிஞ்சின ஒரு பாடகர் இருப்பார், மூடு டாஸ்மார்க்க மூடு அப்படின்னு ஊர் ஊருக்கா தப்பைய அடிச்சுட்டு போய் பாடினேன். கோவன் எங்க போயிட்டாரு? இவங்க ஆதரவு பெற்ற சட்டக்கல்லூரி மாணவி எங்க போயிட்டாங்க? தாமு ஏசாரு வச்சுட்டு இருப்பாங்களே சார், தமிழக முற்போக்கு எழுத்தாளர்கள் சங்கம், அது போய் இவரை உதயநிதியை வச்சுக்கிட்டு தேவையில்லாத பிரச்சனைகள் போயிடுச்சுங்க. ஒன்னே ஒண்ணு, இந்தியா முழுக்க சுத்தி இருக்கிற நாடுகள் எல்லாம் அணு ஆயுதத்தை வச்சுட்டு இருக்கிறப்ப நாங்கள் டாட் கூட்டணி டவுட் கூட்டணி ஆட்சி வந்தா இந்தியாவில் அணு ஆயுதத்தை ஒழிப்போம் அப்படிங்கறத அவங்க தேசப்பற்று. மது வீட்டுக்கு கேடு, கம்யூனிஸ்ட் நாட்டுக்கு கேடு. மாறன் தமிழகத்தை பொறுத்த மட்டும் இந்தியாவில் தனிப்பட்ட தாக்குதல் வேண்டாம்.